வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட். நம்ம சேனலுக்கு முத முத வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட பட்ஜெட் தந்தாப்பில் வீடுகள், வீட்டு மணிகள், தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலமாக விளம்பரம் படுத்துகிறோம். அந்த வீடியோவை பார்த்து டேரெக்டாக அவளுக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குறோன்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஒரு சூப்பரான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. நம்ம சேலம் அம்மாப்பேட்டை பழண்டியாண்டி ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாகவே இந்த ஒரு வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க. டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்கன்னா 450 சதுரடி இடத்துல 450 சதுரடி வீடுங்க. வடக்குங்க, வடக்கு மேற்கு கார்னர் பிட்டுங்க, ரெண்டு பக்கமும் ரோடு வசதி இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி 20 அடி ரோடு வசதியோடு இருக்குங்க. கார்னர் பிட்டு ரெண்டு பக்கமும் ரோடு வசதி இருக்குங்க. வீட்டுக்கு முன்னாடி 20 அடி ரோடு வசதியோடு இருக்குங்க. நல்ல தண்ணி வசதி இருக்குங்க. தண்ணி பொறுத்த வரைக்கும் நல்ல தண்ணி வசதி இருக்குங்க. நீங்கள் வீட்டை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல பாருங்கள், நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப லோ ப்ரைஸுங்க, 20 லட்சம் ரூபா. அதுவும் சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை பழனியாண்டிய ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்டாகவே வெறும் 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கிடச்சிருக்குங்க. 450 சதுரடி இடத்துல 450 சதுரடியில் வீடுங்க. வடக்கு மேற்கு கார்னர் பிட்டுங்க. 20 அடி ரோடு வசதியோடு இருக்குங்க. ஸோ இந்த ஒரு வீட்டை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல இருக்க அந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதுங்க. அவர் உங்களை வீட்டை கூட்டிகிட்டு போய் காட்டுவார். நல்லா ஒரு பெஸ்ட்டான ஒரு வீடு, கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. அதுவும் சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே 20 லட்சம் ரூபாய்க்கு ஒரு வீடு கிடச்சிருக்குங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, இடத்த போய் பாருங்கள். உங்களோட இடத்த விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலமாக நம்ம விளம்பரம் பண்ணித்தரோம். ஸோ சேலத்துக்குள்ளே நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் சரிங்க, இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணிட்டா போதும். நம்ம சேனல் மூலமாக நம்ம விளம்பரம் பண்ணித்தரோம். நன்றி, வணக்கங்க.